அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 1 kg பார்பி டால் கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பார்பி டால் கேக் செய்கிறதுக்கு நான் அந்த பார்பி டால் மோல்டு 1 kg உள்ளது நான் எடுத்திருக்கேன். பட் வந்து ஃபுல்லாக இதில் 1 kg பேட்டர் நான் இதில் விட போகிறதில்ல, 1/2 kg இதுலையும் தென் 6-inch டின்ல 1/2 kg உள்ளதும் அப்படி தான் 2 டின்லையாக தான் நான் 1 kg பேக் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 டின்லையும் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். பொதுவாக இந்த பார்பி டின்ல பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டர் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து அந்த மைதா ஃப்ளோர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விடுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து 12-inch பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை தான் அந்த சைடில் வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதை அந்த கோன் ஷேப்புக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ பார்பி டின்ல ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பட்டர் பேப்பர் அதுக்கு உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 டின்னுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் 1 kg பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து 1/2 kg டின்ல நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அந்த பார்பி டின்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா 1/2 kg டின்ல விடும்போது நமக்கு 1/2 kg பேட்டருக்குள்ள ஒரு மெஷர்மெண்ட் வந்து தெரியும். ஸோ பேலன்ஸை வந்து நான் அந்த கோன் ஷேப் டின்ல எடுத்துக்கிறேன். ஸோ இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 degrees 30 minutes பேக் ஆனால் போதும். அது அந்த கோன் ஷேப்பில் உள்ளது வந்து நம்ம பேக் ஆச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் பேக் ஆகலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி ப்ரீ ஹீட்டிங் 180 degrees 10 minutes ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். ஸோ கேக் பார்த்தீங்கன்னா 2 டின்லையும் கரெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ கோன் ஷேப்பில் உள்ள டின்னை டிமோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பட்டர் பேப்பரை பிடிச்சி எடுத்தால் போதும், நம்ம அந்த டின்லேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ 2 டின்ல உள்ள கேக்கையும் டிமோல்ட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீ கேக்கை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 6-inch டின்ல இருந்த அந்த கேக்கை வந்து 3 pieces ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த கோன் ஷேப்பில் இருந்த கேக் பார்த்தீங்கன்னா 4 pieces ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா லேயர்ஸையும் சேர்த்து வச்சு தான் நான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கேக் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி கேக்கு. ப்ளூபெரி கேக் எப்படி பண்ணுங்கிற ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த பேஸ் கொடுக்குறது 9-inch சர்க்கிள் போர்டு எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மேலே போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயர்ஸாக எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் ஃபஸ்ட்டு நம்ம 6-inch டின்ல செய்தோம் இல்லையா, அந்த 3 layers ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கோன் ஷேப் டின்ல செய்தது அந்த சைஸ் வைஸ் கரெக்டான ஆர்டர்லையாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன் டின்னுக்கும் அந்த 6-inch டின்னுக்கும் அந்த கேப்பில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நம்ம அந்த சைட் கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக கட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா அந்த கட் பண்ணும்போது அந்த கேக்கெல்லாம் பிஞ்சு வர்றது மாதிரியாக வரும். ஸோ சைடெல்லாம் நல்லா கோன் ஷேப்புக்கு லெவல் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் ஒரு க்ரம் கோட்டிங் மாதிரி கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes போல் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஐசிங் செய்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்கியூவர் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. தென் கேக் போர்டையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதே முடித்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக விப்டு க்ரீம் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து மேஜிக் பிராண்டோட ரேடியன் பிங்க் சேர்த்துருக்குறேன். ஸோ அதை க்ரீமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேக்கில் பாட்டமில் ஒரு லேயர் மாதிரி கொடுக்கறதுக்காக. ஸோ பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு பாட்டமில் ஒரு 3-4 lines போல் பிங்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம நார்மல் விப்டு க்ரீம் அதாவது கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்குறேன். அப்புறமா பேலட் நைஃப் வச்சு க்ரீமை ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த க்ரீமெல்லாம் லெவல் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ராப்பர் எடுக்கலை, தின் ஸ்க்ராப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தின் ஸ்க்ராப்பர் பார்த்தீங்கன்னா OHP ஷீட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தின் ஸ்க்ராப்பர்ஸ் வந்து ரெடிமேடாக கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது.
இப்போ யூஸ்வலாக பார்பி டால் கேக்குக்கு க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஐசிங் எதுவும் செய்யாமல் ரோசரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்குறது தான் வழக்கம் அப்படிதானா. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஐசிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு லைன் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அப்படி ஒரு டிசைன் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்பி டால் கேக்குக்கு என்ன மாதிரியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ 1 kg என்ன ஃப்ளேவர் கேக்கோ அந்த ரேட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக 300 rupees வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டாலுக்கு 100 rupees வரும், நியர்லி 100 வரும் இல்லையா, 100. அப்புறமா வந்து நம்ம ரோசரி ஒர்க்கு கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த டிசைன் அப்படி சேர்த்து வந்து 300 rupees வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதுமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து சிலிக்கன் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் அந்த லைன் டிசைன் கொடுத்துருக்குறேன். அது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே எழுத்து விடணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தோன்னா இந்த அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு மாடலே நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் பேக்கில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அது இந்த மாதிரி இந்த சிக்ஸாக் பேட்டர்னில் நல்லா இந்த கேர்ள் மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது க்ரியேட் ஆகும். நம்ம வந்து கரெக்டாக கையை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா போதும், ஒரே லைனில் வர்றது மாதிரியாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இப்படி ஒரு பார்டர் மாதிரியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்பி டாலுக்கும் நம்ம இப்போ பண்ண அதே சேம் மெத்தட்லேயே அந்த க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு ட்ரெஸ் மாதிரியாக நம்ம டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். சரி, கரெக்டாக அந்த கீக்கோட சென்டர்லையா அந்த டாலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்பி டால் வச்சுருக்கிறதோட அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த கட் மார்க் தெரியுது, அந்த ஐசிங் வந்து கரெக்டாக அந்த நீட்டாக ஆகலை அந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதில் வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் மாதிரி போட்டு விட்டுக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு கட் மார்க் வந்து கவர் ஆகி கிடைக்கும். இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட் மாடலில் உள்ள பார்பி டால் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எப்படி பேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கேக்கோட பேஸ் பார்த்தீங்கன்னா நான் 9 inch உள்ள போர்டு தான் எடுத்திருக்கேன். அதனால 9 inch ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்குறேன். 9x4 சைஸில் ரெண்டு பாக்ஸ் எடுத்து அந்த ரெண்டு பாக்ஸோட பேஸ் போர்ஷனை சேர்த்து வச்சு இந்த மாதிரியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த க்ளோஸ் பண்ணுற ரெண்டு போர்ஷனையும் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். லேட் ஆனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.